சோத்து கொழி இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினாரு, வளர்த்தாரு, இந்தளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்காரு. அதனால் அவர் செஞ்சார் ஆசையிலேன்னு சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் என்ன செய்ய முடியுமோ செஞ்சார், இந்தளவுக்கு வளர்த்து விட்ருக்காரு, உயிர் கொடுத்து வாழ வச்சிருக்காரு, அதே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஆல்ரெடி நான் என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா நான் ரொம்ப திட்டிருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னையும் திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, மனசு நோகிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள் என்னென்னா, மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு தெரியாது, அப்புறமா இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு காலகட்டம் வரும், அப்போது அப்பான்னா எப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆல்ரெடி நான் என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா நான் ரொம்ப திட்டிருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னையும் திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, மனசு நோகிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள் என்னென்னா, இருக்கும்போது அந்த வழி தெரியாது. ஜென்ரேஷன் வந்து அவங்க மைண்டு வந்து ரிலாக்ஸாக அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஆசைப்படுற பொருள் அவங்களுக்கு கிடச்சிருந்தா, டாடி மம்மிலாம் வாங்கி கொடுத்துறாங்க, கடனாக வாங்கி கொடுத்தாரு, வண்டி வாங்கி கொடுத்துறாங்க, செல் வாங்கி கொடுத்துறாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறாங்க. இருந்தாலும் ஏன் லேட்டாக வர, எங்கடா போனால் எதிராக போனால் அப்பா கண்டிக்க தான் செய்வார். அப்பா கண்டிக்கிறது என்னடா ரொம்ப தொல்லை பண்ணுறானே, மற்ற அப்பா மாதிரி இருக்க மாட்டானே, ஃப்ரெண்டாக இருக்க மாட்டானேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பசங்க. உண்மை தான், இப்போ இருக்கிறத விட காலி ஆகிட்ட கூட நல்லாயிருக்கும் கூட சில பேர் யோசிச்சிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா 30 வயசு 35 வயசு வரையும் என் ஃபஸ்ட்டு பையன் பிறந்த வரையும் அடிச்சிருந்தார். அடிச்சா அடிப்பார், கண்ட்ரோல் பண்ணுவார், எங்கே போகிறா இங்கே போகிறான்னு சொல்லுவார், அப்படி கண்ட்ரோலில் இருந்தார். நான் அப்படியே பழகி போச்சு, நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து கட்டுப்படுத்த முடியாத புயல் மாதிரி தான் இருக்காங்க இளைஞர்கள்லாம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளை 10 மாதம் வயிற்றுல சுமந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அம்மாவாக இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக தோல் மலை சுமந்து இந்த உலகத்தையே சுற்றி காமிச்சு நம்ம அப்பாவாக தான் இருப்பாங்க. அந்த அப்பாங்களை பற்றி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கருத்தை பற்றி கேட்போமா, வாங்க போகலாம். எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குனே, எங்கள் அப்பா வந்து சரக்கு அடிப்பாங்க, இருந்தாலும் எங்களை 5 பேரையும் எங்கள் ஃபேமிலி 5 பேரையும் 5 பொண்ணையும் நல்லபடியாக வளர்த்தாங்க. அதனால எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க குடிச்சிட்டு வந்தாலும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வர காசு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐத்தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். என்னோடய அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்து கொழி இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றினார், வளர்த்தார், இந்தளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்காரு. அதனால் அவர் செஞ்சார் ஆசையிலேன்னு சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் என்ன செய்ய முடியுமோ செஞ்சார், இந்தளவுக்கு வளர்த்து விட்டுருக்காரு, உயிர் கொடுத்து வாழ வச்சிருக்காரு, அதே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். என் அப்பாவை பிடிக்கணும், ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எங்கள் கோசம் நிறைய கஷ்டப்படுறாரு. ஆனால் வெயிலில் போயிட்டு அவர் வந்து ஆர்டிஸ்ட்டு, என் அப்பா வந்து வெயிலில் போய் கஷ்டப்படுறாரு. அவர் வேறு எப்படி சொல்கிறது, நடு வெயில் அடிச்சாருன்னா கையெல்லாம் வேறு உதறும். அவருக்கு குடிப்பார், குடிக்கானாலாம் சொல்ல, குஷ்டு வந்தால் கம்முன்னு படுக்க மாட்டாருண்ணா, அதனால் கஷ்டமாக இருக்குது, சண்டை போடுறாரு வீட்டில் வேறு. எங்கள் அப்பா, எங்கள் அப்பானா எப்படின்னா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் அவர் இல்லைன்னா நம்ம எப்படி, இப்போக்குள்ள பசங்களெல்லாம் என் அப்பாவை மதிக்கிறதில்ல, போகிறதில்ல, அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேதே அவங்க அப்பாவை பற்றி. இப்போ வந்து அவங்க அப்பாவை பற்றி, ஏன்னா அப்பா அப்பான்னு சொன்னாலே பசங்களுக்கு போல கோவம் வந்துடுது, அதிகமாக கோவம் வந்துடுது. அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, அப்பா வந்து சொல்கிறது தான் நமக்கு நல்லதான், நமக்கு அப்பா தான் எல்லாமே, நம்ம அப்பா தான் நமக்கு காட்பாதர் மாதிரி, நம்ம அப்பா தான் நமக்கு முன்னோடி. அதை நான் சொல்லிக்கிறேன் இப்போ மெயினாக பசங்களுக்கு, இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்கிறாரு அவர், நான் மதிக்க மாட்டேன். ஆஹா, ஏன் அந்த மாதிரி ஒரு குஷ்டு வீட்டில் சண்டைலாம் போட்டுன்னு இருப்பார், அதனால் மதிக்க மாட்டேன். அதுதான், அதனால தான் மற்ற அதுக்காக நீங்கள் சொல்லி உனக்கு பண்ணலாம் இல்லை, ஏன்னா அவங்க கொஞ்சம் நீங்களே வச்சுருக்கீங்க. சொன்னால் நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டாரு, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். எவ்வளோ தான் சொன்னாலும் அவர் அப்படி தான் குடிப்பேன், நான் அப்படி தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் பிடிக்கும். அப்பா எவ்வளோ பிடிக்குன்றது அப்போ தெரியல, இப்போ ரொம்ப அதிகமாக தெரியுது, ரொம்ப மனசு சங்கடமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அப்பானாவே பாதி தான் இருந்துச்சு, இப்போ அப்பா இல்லைன்றது ரொம்ப ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அவருக்கு நமக்கு எதுவும் சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அவரே நம்மளுக்கு ஒரு சொத்துன்றதை இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வந்தது, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சொல்கிறதுனா எங்கள் அப்பா வந்து, இப்போது நீங்கள் எவ்வளோ சமாளிக்கிறீங்க, எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறார், நிறைய வாட்டி சொல்லிக்கிறார், 1 வாரிலேருந்து சமாளிச்சார் எங்கள் அப்பா. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா 2500 வாரிலேருந்து 1000 வாரிலேருந்து சமாளிக்கிறாரு. ஆனால் அவர் போகிறதுனா அவர் விட்டு மனசு தாங்கள, அவ்வளோதான். எங்கள் அப்பாவை நினச்சி நான் ரொம்ப வந்து மனசு கஷ்டப்படுத்துகிறேன். ஆனால் என்ன ஒன்றுனா, எனக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். யாருமே வந்து இப்போ வந்து பார்த்துட்டு யூடியூப் சேனல் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து சின்ன வயசில் இருந்த குழந்தைங்க வந்து இப்போ வந்து ஒரு 12வது 10வது படிக்கிற பசங்க இப்போ மஜாவாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க, அப்பாவை திட்டிகிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. யாருமே வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தை காமிப்பாங்க, அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தட்டி விடுவாங்க, சரிங்களா. எங்கள் தந்தையெல்லாம் இருக்கும்போதெல்லாம் நாங்கள்லாம் தெய்வம் மாதிரி பார்த்துக்கிட்டோம் எங்கள் அப்பாவை.
எங்கள் அப்பா வந்து எனக்கு ஆறாம் கிளாஸில் கொண்டு போய் ஒரு பேனா ரெண்டாண்ணா கொடுத்து ஒரு பேனை வாங்கி கொடுத்தாரு. அதையும் அன்றைக்கி ஒரு நாள் தொலைச்சது கூட எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப நல்லா படிக்க வச்சாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். எங்கள் அப்பா வந்து என்ன, அவர் நல்லவர் தான், ஆனால் என்ன பிள்ளைங்களாம் எதிர்பார்க்க மாட்டார். பசங்களெலாம் தூக்கி வச்சு பார்க்கணுன்ற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு வருத்தம், அவ்வளோதான். நீங்கள் பெரிய சின்ன வயசில் இருக்கப்போ உங்கள் அப்பா பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லிடுவீங்களா? அதெல்லாம் இப்போ வந்து உங்கள் குழந்தைங்கிட்ட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி அப்பா இல்லாத வருத்தம் இப்போ தான் தெரியுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன், மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு தெரியாது, அப்புறமா இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு காலகட்டம் வரும், அப்போது அப்பானா எப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியும். சொத்து சுகம் எதுவும் இல்லைனாலும் நமக்கு அப்பா கிடச்சதே ஒரு பெரிய சொத்துரா அப்படின்ற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். அதே மாதிரி தான் என்னுடைய பிள்ளைகளும் சரி மற்ற பிள்ளைகளும் சரி அந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க. அப்பா இருக்கும்போது அந்த வழி தெரியாது. நம்ம நிறைய சீரியலில் பார்க்குறோம், படத்தில் அது உண்மை இல்லை, இருந்தாலும் நிஜத்துலேயே அதுதான் உண்மை. ஜென்ரேஷன் வந்து அவங்க மைண்டு வந்து ரிலாக்ஸாக அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஆசைப்படுற பொருள் அவங்களுக்கு கிடச்சிருந்தா, டாடி மம்மிலாம் வாங்கி கொடுத்துறாங்க, கடனாக வாங்கி கொடுத்தா, வண்டி வாங்கி கொடுத்துறாங்க, செல் வாங்கி கொடுத்துறாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறாங்க. இருந்தாலும் ஏன்டா லேட்டாக வர, எங்கடா போனால் எதிராக போனால் அப்பா கண்டிக்க தான் செய்வார். அப்பா கண்டிக்கிறதுனா ரொம்ப தொல்லை பண்ணுறானே, மற்ற அப்பா மாதிரி இருக்க மாட்டானே, ஃப்ரெண்டாக இருக்க மாட்டானே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பசங்க. உண்மை தான், இப்போ இருக்கிறத விட காலி ஆகிட்ட கூட நல்லாயிருக்கும் கூட சில பேர் யோசிச்சிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா 30 வயசு 35 வயசு வரையும் என் ஃபஸ்ட்டு பையன் பிறந்த வரையும் அடிச்சிருந்தார். அடிச்சா அடிப்பார், கண்ட்ரோல் பண்ணுவார், எங்கே போகிறா இங்கே போகிறான்னு சொல்லுவார், அப்படி கண்ட்ரோலில் இருந்தார். நான் அப்படியே பழகி போச்சு. நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து கட்டுப்படுத்த முடியாத புயல் மாதிரி தான் இருக்காங்க இளைஞர்கள்லாம். அப்பாவை வந்து இது வரைக்கும் நான் திட்டினது இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அம்மா கோச்சிங்கன்னு சண்டை கண்ட சின்ன சண்டை போட்டுக்கும்போது கூட நான் அப்பா பக்கம்தான் பேசுவேன். இருந்தாலும் ஒரு எங்களை எனக்கு என்னன்னா அப்பா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நினச்சி தோணுது மனசில். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கலாம் நான். அதெல்லாம் இல்லை இப்போது. இருந்தாலும் அப்பாவுக்கு சாரி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் என் அப்பாவுக்கு சாரிக்கு எதுவுமே இல்லையே, அர்த்தமே இல்லை, இது அளவுக்கு எதுவுமே நான் பண்ணலை. அதனால் அப்பாவுக்கு எல்லாம் நல்லதாக செஞ்சுருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்லேருந்து நான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் நல்லதான் செஞ்சுருக்கார். ஆல்ரெடி நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் அப்பா நான் ரொம்ப திட்டிருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னையும் திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, மனசு நோகிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள் என்னென்னா, ஆல்ரெடி நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கேன், உள்ளே போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் தவறான ஒரு விஷயத்துக்கு இல்லை, சும்மா பசங்களோட சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கிட்ட எங்கள் அப்பா திட்ட ஒரு பசங்க கூட எதுக்கு சேர்ற அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து நான் ஃப்ரெண்ட்ஸை நான் வெறுக்க மாட்டேன், ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்பவுமே வந்து கூட இருப்பாங்க. ஒரு ஹாபிட் தவறான ஒரு ஹாபிட்டாக இருப்பாங்க, நீங்கள் ஒரு நல்லவனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து திருத்தி நீங்கள் வாழ்த்தணும். நீ என் கூட வாடா, இப்படி படிடா, இப்படி செய்யிடா, இந்த வேலை செய்யிடா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாத்திர தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையான ஒரு அர்த்தம். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பயுமே வந்து தப்பு சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உருவாக்குறது ஒரு நல்ல ஒரு நண்பன் தான், புரியுதுங்களா? ஆனால் வந்து எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். நான் படிக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணார். சரி, நீ மறுபடியும் நான் போய்ட்டு ஒரு 6 மாதம் சென்னை வேலைக்கு வர வேலைக்கு வீட்டுக்கு வந்தேன். படிக்கிறதுனா மறுபடியும் படிக்க சொன்னார். அதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார்ண்ணா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு அதை எப்படி சொல்கிறது, அவருக்கெல்லாம் அவர் இல்லைனா அவர் அவர் தான் மெயின் நமக்கு எல்லாமே. உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரு சாரியோ ஒரு தேங்க்ஸோ சொல்கிற விஷயம் என்ன? எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்னால் இல்லைன்றது தான் சார் தேங்க்ஸ். எங்கள் அப்பாவுக்கு என்னை வந்து ஆலங்கத்தில் வந்து படிக்க வைக்க இருந்து வந்ததுக்கு, என் கூட இட்டுன்னு வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் என் தந்தைக்கு. அவர் கடைசியாக இறந்து போகிற வரையும் நான் பார்த்துக்கிட்டேன். அவர் ஒரு கை ஒரு கால் வராது. அதான் காலை கடன் மாலை கடன்லாம் போனாரா, நானும் என் ஒய்ஃபும் தான் கூப்பிட்டு போய் அதை கிளீன் பண்ணி கழுவி விட்டு எல்லாம் பண்ணியிருப்போம். அவர்கிட்ட சாரி கேட்குற அளவுக்கு எனக்கு எதுவும் இருக்கான்னு தெரியல. ஆனால் அவர் இந்த எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை கொடுத்துருப்பிருக்காரு, ஒரு ஆன்மகனாக வாழ வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும் அவங்கக்கிட்ட? தேங்க்ஸ்னால் அப்பா என்ன ஒரு கை கால் ஊனம் இல்லாமல் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விட்டு, உங்களை அவ்வளோ வறுமையில் கூட என்ன காலி பண்ணி தூக்கி போட்டு போகாமல் என்னையும் வளர்த்து தோல் மேலே தோல் போட்டு வளர்த்து விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. சாரினா நான் அவரை தான் அசிட்டேன், அவரை அதுக்கு தான் சாரி சொல்லணும். தேங்க்ஸ்னால் அவர் எல்லாமே பண்ணுவார், அதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்ல இருக்க முடியுமா? ஒன்று ஒன்றுத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? சாரி நான் இதுவரை எதுக்குமே அவர்கிட்ட கேட்டதில்லை. இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் கூட அவருக்கு 1000 நன்றி சொல்லலாம்.